Hi, welcome to Fog Health Bites. நான் டாக்டர் விஜயகாந்த், யோகா நேச்சுரோபதி ஸ்பெஷலிஸ்ட். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஹைப்பர் டென்ஷன், சக்கர வியாதி, தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி அப்படின்னு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து 26-27 வயசுலே எல்லோரும் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம பாடி ரொம்ப அற்புதமான கடவுள் கொடுத்த ஒரு வரம். என்னென்னா, உங்களுக்கு வியாதி வரப்போகுதுன்றதை உங்கள் பாடியே உங்களுக்கு சொல்லிடும். ஆனால் அதை நம்ம லிசன் பண்ணாமல் உங்கள் பாடியில் ஏற்படுகிற சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நம்ம கேர் பண்ணாமல் அப்படியே விடுறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இந்த வீடியோவில் அந்த மாதிரி என்னென்ன சைன்ஸ், என்னென்ன அறிகுறிகள் நம்ம பாடி காமிக்குது, அதுக்கு என்ன ரெமெடிஸ் நம்ம பண்ணணும்னு பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்கள் ஸ்லீப் தான் சொல்லும். உங்களுக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருந்துச்சுன்னா, அதாவது நல்லா தூங்குவீங்க, காலையில் எழுந்து போது ஃப்ரெஷ்னஸே இருக்காது, இல்லைன்னா நிறைய ட்ரீம்ஸ் வரும், இல்லைன்னா தூக்கத்தில் நடுநடுவில் எழுந்திரிச்சு மறுபடியும் தூங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஸ்லீப் பேட்டர்ன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது கார்டிசால்ன்ற ஹார்மோன் நம்ம பாடியில் நைட் ஆனால் ரொம்ப டவுன் ஆகிடும், அதுதான் நல்ல தூக்கத்தை வர வைக்கும். ஆனால் இப்போ இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் கார்டிசாலோட செக்ரிஷன் நைட்டும் அதிகமாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வருது. ஸோ இது ஒரு அறிகுறி. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களோட வெயிட் கெயின், அதாவது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே உங்களோட வெயிட்டில் ஒரு 3-4 kilos இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களோட வயிறில் மட்டும் சேஞ்சஸ், அதாவது தொப்பை மட்டும் வரும், இல்லைன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியிலையும் தொடை பகுதியிலும் வெயிட் போடும், அதுதான் ஆப்பிள் ஷேப் ஆர் பியூர் ஷேப்ட் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கா, இல்லைனா உங்களுடைய கழுத்து பகுதி, இல்லைனா உங்களுடைய சீக்ஸ் இங்கே வந்து ரொம்ப தசைகள் இருக்கா, இதுவும் ஒரு அறிகுறி உங்களுடைய பாடி அன்ஹெல்தி ஆகுதுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களோட யூரின் அவுட்புட், உங்களோட யூரின் அவுட்புட் கம்மியாக இருந்தாலோ, இல்லைனா எல்லோ கலர்டு யூரினாக இருந்தாலோ உங்களோட கிட்னீஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். கிட்னீஸில் ப்ராப்ளம் இன் த சென்ஸ் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்க வேண்டாம். உங்கள் உடலில் தேவையான அளவு தண்ணீர் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப டார்க் யூரின் வித் ஸ்மெல் இருந்ததுனாலும் அது வந்து உங்களோட பாடி அன்ஹெல்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது உங்களோட பவல் மூமெண்ட்ஸ், அதாவது மலச்சிக்கல். உங்களுக்கு டாய்லெட் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு பவல்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகலை, அதாவது மோஷன் போகலை அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். மலச்சிக்கல் இருந்தால் முற்றிலும் சிக்கல். ஸோ உங்களோட காலையில் உங்களோட பவல் ஹேபிட்ஸ் ரெகுலராக இல்லைனாலே உங்கள் பாடி அன்ஹெல்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஃபெட்டிக். ஃபெட்டிக்னா டயர்னஸ், எப்பொழுதும் சோர்வாகவே இருக்கிறது, எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே டயர்டாகிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய பாடி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ் அதிகமாக ஏற ஏற உங்களோட உடம்பானது அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றவே அதிகப்படியான சக்திகளை உபயோகிக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை செய்யும் பொழுதும் சீக்கிரம் டயர்டாகிடுறீங்க. அப்போது உங்களுக்கு உடனே ஃபெட்டிக் வந்துடுது, அதாவது கொஞ்சம் வேலை செஞ்சாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடுறேன், எனக்கு ரொம்ப டயர்டாயிடுது, சோர்வாயிடுது அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவட பாடி அன்ஹெல்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஸ்னோரிங் சவுண்ட், அதாவது குரட்டை விடுறது. நீங்கள் தூங்கும்பொழுது அதிகமாக குரட்டை விடுறீங்கனாலே உங்களோட பாடி அன்ஹெல்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்களோட ஏர் பேசேஜ், உங்களுடைய மூச்சு குழாயில் பிரச்சனை இருந்தாலோ, இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக உங்கள் பாடியில் வந்து டயர்னஸ் இருந்தாலோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்தது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். சிலருக்கெலாம் மாய்ஸ்சரைசர் போட்டால் ஈவினிங் வந்தால் கூட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்தியாக இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்து உடம்புல இல்லைன்றது காமிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட் பிரெத், வாய் துர்நாற்றம். மவுத் வாஷ் போட்டு வாயை கிளென்ஸ் பண்ணிப்பாங்க, இல்லைனா காடமம், இல்லைனா ஏதாவது ஒரு பாக்கு போட்டுட்டு நல்லா ஸ்மெல் வரணும் அப்படின்னு மேனேஜ் பண்ணிப்பாங்க. இது வந்து டோட்டலாக அன்ஹெல்தி வே. ஸோ உங்களோட வாய் துர்நாற்றம் இருந்தால் உங்களோட ஸ்டமக் சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுவும் வந்து ஒரு சைன்ஸ் ஆஃப் அன்ஹெல்தினஸ் தான். சரி, இதெல்லாம் வந்து அன்ஹெல்தி சைன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி ஹெல்த்தியாக மாற்றுறது? கண்டிப்பாக நம்ம பாடி வந்து ஹெல்த்தியான விஷயங்களை கொடுத்தாலே பாடி தன்னை தன்னை ரிவர்ஸ் பண்ணிக்கும். ஸோ ஹெல்த்தி வேஸ்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் லெமன் வாட்டர் குடிங்க. அதாவது லெமன் ஹனி தான் போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வார்ம் வாட்டரில் ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதே வந்து டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணும். முடிஞ்ச உடனே யோகா பண்ணுங்கள், இல்லைனா வாக்கிங் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை பண்ணுங்கள். யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட், ஏன்னா யோகா மட்டும்தான் உங்களோட மனசையும் உடலையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும். முடிஞ்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு டைமுக்கு சாப்பிடுங்க. புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லியான சட்னிகளை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்டமக் ஃபுட் சாப்பிடுங்க. ஒரு 11 o'clock போல் ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க, இல்லைனா வெஜிடபிள் சாலட் சாப்பிடுங்க. லஞ்ச் ஹாஃப் ஸ்டமக் சாப்பிடுங்க. அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது பச்சைப்பயிறு, கருப்பு சுண்டல் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் லஞ்சில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
ஸோ சப்பாத்தி தான் சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை. ரைஸ் சாப்பிடும் போதும் ஒரு கப் ரைஸ் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லைனா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் 3 to 4 அந்த மாதிரி டைமில் மறுபடியும் ஒரு ஸ்நாக் ஸ்நாக் மாதிரி நீங்கள் சில ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் சாப்பிட்லாம், இல்லைனா உலர் திராட்சைகளை சாப்பிட்லாம், இல்லைனா ஃபிக்ஸ் அத்திப்பழங்கள் கிடைக்குது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். க்ரீன் டீ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நார்மல் காஃபி அண்ட் டீயை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி உங்களால் பண்ண முடியாதுன்னா ஏதாவது ஒரு வேளை மட்டும் எதர் காஃபியோ இல்லை டீயோ எடுத்துக்கோங்க. நைட்டு டின்னர் அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட பாடி தன்னை ரிவர்ஸ் பண்ணிக்கும். அதாவது 6 o'clock மேலே எந்த சமைச்ச உணவுகளும் சாப்பிடாதீங்க. அதாவது நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. காய்கறிகள் பழங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் சாப்பிட்லாம். 7 மணிக்கு ஒரு தடவை கொஞ்சம் சாப்பிட்லாம், மறுபடியும் 8-9 மணிக்கு மறுபடியும் சாப்பிட்லாம். ஸோ 6 o'clock மேலே நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிடும்பொழுது பாடி கிளென்ஸ் பண்ணிவிடும். தூங்குறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க, 10 o'clockக்குள்ளே தூங்க போயிடுங்க. 10 to 6 வந்து எப்போவுமே ஒரு நல்ல டைம். இந்த டைமில் நீங்கள் தூங்குறது உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பெரிய வியாதிகள் வராமல் தப்பிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் உங்களால் முடியும் பொழுது, அதாவது நீங்கள் எப்போ தான் வீட்டில் இருக்கீங்களோ, ரொம்ப அதிகப்படியான வேலை இல்லை, நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க, இல்லைனா ஜூஸஸ் குடிச்சிட்டே இருங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பண்ணும்பொழுது பாடி கம்ப்ளீட்டாக டீடாக்சிஃபை ஆகும். ஸோ பாடி கிளன்ஸ் ஆனாலே ஒவ்வொரு செல்களும் தன்னைத்தானே வந்து ஹீல் பண்ணிக்கும். இந்த விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் ஃபுட் பாத், அதாவது ஒரு பக்கெட்டில் ஹாட் வாட்டர் நிரப்பிட்டு 2 கால்களும் ஒரு 20 minutes வச்சுக்கோங்க. வச்சுட்டு தூங்க போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல சர்க்குலேஷனும் உங்கள் உடம்புல கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ வித் அன் அதர் யூஸ்ஃபுல் ஹெல்த் டிப்ஸ். பாய்.